லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிஎஸ்பி தொண்டர்கள் சார்பாகவும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதா என்ற சாதாரண மக்களின் குரலாகவும் தனது கேள்விகளால் எக்ஸ்தலத்தில் புரட்சி செய்துள்ளார் இயக்குனர் பா ரஞ்சித். கோழைத்தனமான கொடூர படுகொலைக்கு ஆளான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுடலை சலசலப்பு பதற்றம் ஏதுமின்றி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிகழாமல் நல்லடக்கம் செய்துவிட்டோம். அண்ணன் இல்லாத அவருக்கு பிறகான இந்த வாழ்க்கையை அவர் கொண்ட கொள்கையான டாக்டர் அம்பேத்கரின் அரசியலை நாம் உறுதியுடன் முன்னெடுத்து செல்வதே அண்ணன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாக அமையும் என குறிப்பிட்ட பா ரஞ்சித் அரசின் மீதான விமர்சனத்தை இங்கே பதிவு செய்துள்ளார். முதலாவதாக, சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்துக்கு மிக அருகில் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. இதை வைத்தே தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எவ்வித பயம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் அரசு உருவாக்கப் போகிறது? அடுத்து, படுகொலை செய்ததாக சரணடைந்தவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழி வாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார், அவர்களை இயக்கியது யார், இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா, ஆருத்ரா தொடர்பான பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன, இதில் எது உண்மை எது பொய், ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் என கேட்டிருக்கிறார். மூன்றாவதாக, சமீப காலமாக தலித் மக்களுக்கும் தலித் தலைவர்களுக்கும் இருக்கும் அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்கப் போகிறது? அவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய போகிறது? தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய மாபெரும் தலைவரையே மிக சுலபமாக கொல்லக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது. இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் போக்க தமிழக அரசிடம் திட்டங்கள் இருக்கிறதா எனவும், பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக கருதும் பா ரஞ்சித் 2 நாட்களாக நிகழ்த்தப்பட்ட நாடகமாகவே கருதுகிறார். அதில் சட்ட ஒழுங்குமுறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நீதிமன்றத்தால் நிர்பந்திக்கப்பட்டதை அடுத்து உண்மையிலேயே அரசுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். 5வதாக, திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு. திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள்தான் என்பதை அறிந்தும் அக்கறையின்றி இருக்கும் உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன். அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். வெறும் வாக்குகள் மட்டும்தான் சமூக நீதியா என்று ஒட்டுமொத்தமாக கேள்வி கேட்க ஆளில்லாமல் ஒதுக்கப்பட்டிருக்கும் தலித் சமுதாயத்திற்காக இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். இறுதியாக, அண்ணனின் படுகொலையை கையாள தெரியாமல் மாற்று கதையை வலைதளங்களில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் வலைதள சமூக நீதி காவலர்களும் சில ஊடகங்களும். அவரே ஒரு ரவுடி. ஒரு ரவுடியை கொல்வது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க முடியும்? கட்ட பஞ்சாயத்து செய்பவர், பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என ஆளாளுக்கு தீர்ப்பு எழுது கொண்டிருக்கிறார்கள். குடியிருப்புகளுக்கு நடுவே நடந்த கொலை நடுக்கம் குறையும் முன்னரே இவ்வாறு உழவும் கருத்துக்களை உருவாக்குபவர்கள் யார் எனவும் கேள்விகளை கேட்டிருக்கிறார் இயக்குனர் பா ரஞ்சித்.